World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நல்லதொரு வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்களை கூறி, ஜோதிட உலகில் நாம் வலைதளங்களுக்குள் சென்றாலும் சரி, தொலைக்காட்சிகள் என்றாலும் சரி, ஊடகங்கள் பத்திரிகைகள் என்றாலும் சரி, ராசி பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகுகேது பயிற்சி பலன், மாத பலன், தினப்பலன், வாரப்பலன், வருடப்பலன், இப்படி பயிற்சி கோள்களுடைய ராசி பலன்கள் பயிற்சி பலன்களையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த இரண்டு ராசிகள் மிகப்பெரிய உச்சத்தை தொடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து ராசி பலன்கள், ஒரு கோளினுடைய பயிற்சி பலன்கள் பார்க்கணும்னா அந்த ராசிக்கு அது எங்கே இருக்குதுன்னு மட்டும் பார்த்தா 1% மட்டும்தான் வேலை செய்யும். உதாரணமாக தற்சமயம் குரு பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சி ஆகிறார், இது குழந்தைகளுக்கும் தெரிந்த விஷயம். அப்போ அந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த இடத்தில் இருக்கிறது என்று மட்டும் நீங்கள் பலன்களை முடிவு செய்தால் மிக மிக பலன்கள் தவறாகிவிடும். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ராசி பலன்கள் அல்லது பயிற்சி பலன்கள் பேசும் பொழுது எந்த கோள் சார்ந்த விஷயங்களை எடுக்கின்றோமோ அந்த கோள் அந்த ஜாதகத்தில் அந்த ராசிக்கு, நாம் ராசி பலன்கிறதுனால ராசிக்கு சுபரா அசுபரா ஃபஸ்ட்டு, அடுத்தது அந்த ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் அந்த கோள் எப்படி இருக்கிறது, வக்கரம் பெற்றிருக்கிறதா, முதலில் இயற்கை பாவியா இயற்கை சுபரா. இயற்கை பாவிகள் என்றால் வேறு மாதிரி தொட வேண்டும், இயற்கை சுபர்கள் என்றால் வேறு மாதிரி தொட வேண்டும். உதாரணமாக குரு பகவான் என்னும் பொழுது நாம் உடனே அந்த ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளது 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறது மிக பிரம்மாண்டம் இல்லவே இல்லை. அந்த ஜாதகத்தில் குரு பகவான் வக்கரம் பெற்றிருந்தாலோ, திதிசூன்யம் பெற்றிருந்தாலோ, அவயோகித்தன்மை பெற்றிருந்தாலோ, வேற ஏதாவது ஒரு நிலையில் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் மாற்றங்களை பெற்றிருந்தால், வேதகனுடைய ராசிகளில் வேதகனுடைய நட்சத்திரங்களில் இருந்திருந்தால் தெல்ல தெளிவாக பலன்கள் முழுமையாக மாறுபட்டுவிடும். குரு சூன்யம் பெற்று அந்த ராசிக்கு சுபர் என்றால் சுபத்தன்மை வரும் பொழுதெல்லாம் பாதகச் செயல்கள் மேலோங்கித்தான் நடக்கிறது. ஆனால் அந்த ராசிக்கு பாவியாக அமைந்துவிட்டால் ஓரளவுக்கு தப்பித்து கொள்ளக்கூடிய நிலையில் செயல்கள் இருக்கிறது, ஆனால் பிரச்சனைகள் இருந்துதான் தீரும். இத்தனை விஷயங்களை நாம் பயிற்சி கோள்களுடைய பயிற்சியை பார்க்கும் பொழுது நாம் பார்க்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு குரு ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு பயணிக்கிறார், அந்த ராசியை மட்டும் மையமாக வைத்து பலன்களை கூறுவது 100% அல்ல 1000% தவறு தவறு தவறு. குரு மேசத்திலிருந்து மீனத்திலிருந்து மேசத்திற்கு செல்கிறார், உதாரணமாக தனுசு ராசி 5க்கு செல்கிறார் அப்படின்னு நாம் நல்ல பலன் சொல்லுவோம். ஜனன காலத்தில் குருவனுடைய எதிரடை நட்சத்திரங்களில் குரு பயணித்தால் ஒட்டு மொத்தமாக சரிவைத்தான் சந்திக்கும், ஒட்டு மொத்தமாக பிரச்சனைகளைத்தான் தரும், ஒட்டு மொத்தமாக முரண்பாடாகத்தான் நடக்கும். அப்போ நாம் 5க்கு போயிருக்கு குரு அப்படின்னு யோசிக்கிறது தப்பு. இப்பொழுது தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜனன காலத்தில் குரு திதிசூன்யம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை தந்துதான் தீரும், வக்கரம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய சிக்கல்களை கொடுத்துத்தான் தீரும்.
சந்தேகத்திற்கு இடமே இல்லை. ஆனால் இதே மகர கும்ப ராசிகளாக இருந்தால் குரு பகவான் வக்கரம் பெற்றிருந்தாலோ திதிசூன்யம் பெற்றிருந்தாலோ அவர் செல்லக்கூடிய இடம் சுபஸ்தானம் அல்ல, குருவினுடைய சுபஸ்தானம் 2, 5, 7, 9, 11 மட்டும்தான் சுபஸ்தானம். அந்த இடங்களுக்கு போகலினாலும் தப்பான இடமாகவே அசுபஸ்தானமாகவே இருந்தாலும் வக்கரம் பெற்றிருந்த ஜனன ஜாதகத்தில் வக்கரம் பெற்றிருந்தாலோ திதிசூன்யம் பெற்றிருந்தால் இந்த நிலையில் ஏதாவது ஒரு நிலையில் மாறுபட்டிருந்தால் ஒரு சில நற்பலன்களை நாம் தெல்ல தெளிவாக பார்க்கலாம். ஏன், சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் உள்ள குரு இந்த ஒரு வருடம் நன்மையை செய்யவே இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மிகச்சிறந்த நிலையில் நன்மைகளை செய்துள்ள ஜாதகங்கள் நிறைய இருக்கிறது. சிம்மத்தில் பிறந்தவர்கள் அஷ்டம குரு அற்புதமான பலன்களை தந்திருக்கிறது. நமக்கு தெரிந்த ஜோதிடர்கள் பல பேர் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அற்புதமான நிலைகளை பார்த்திருக்கிறார்கள். ஒரு நிலைக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் இடம் மாறும் பொழுது போக சுக விஷயங்கள் வேண்டுமானால் மாறுபாடுகள் இருக்கிறதா தவிர மற்ற குழப்பங்களை நாம் பேச முடிவதில்லை. குரு பெயர்ச்சி ஜாதகனை எப்படி மகிழ்ச்சியில் வைத்து கொள்கிறது? யார் கூட பேசுகிறான், யார் தொடர்பு வர்றாங்க, இதுக்கு தான் நடைமுறையில் எடுத்துக்கணும். கோடீஸ்வரனாகும் பெரிய சிறப்பாக அப்படிங்கிறதுக்கெல்லாம் மற்ற நிலைகளையும் பார்க்க வேண்டும். இப்போ ராசி பலன், சந்திரனை மையமாக வைத்து பேசுவது ராசி பலன். சந்திரன் ஜென்ம ராசிக்கு 1, 3, 6, 7, 10, 11 ராசிகளுக்கு செல்லும் பொழுது சுபஸ்தானம் என்பதால் நற்பலன்களை யோசிக்கின்றோம், மற்ற இடங்களுக்கு போகும்போது தவறான இடம்ங்கிறோம். சந்திராஷ்டமம் சந்திரனுக்கு கொடிய ஸ்தானம்ங்கிறதுனால தப்பாக நினச்சிக்கிறோம். சந்திராஷ்டமம் எல்லா ராசிகளுக்கும் தவறு செய்வதில்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நன்மையை செய்கிறது. அது வரைக்கும் நடக்காது நடக்குது, தூக்கம் வேணா கெட்டு போகலாம் சந்திராஷ்டமத்தில், ஆனால் வருமானம் தொழில்கள் எல்லாம் அதுவரை நடக்காதது நடக்கிறது. இதில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், குரு அடிப்படையிலேயே நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட ஜென்மத்தில் குரு இருந்தால் உடனொரு கோள் இருப்பின் குரு பகவான் நன்மையை செய்வார். எப்படி ஜென்ம குரு தவறு என்று கூறினீர்களோ அதே பராசர மகரிஷி அவர்கள் ஜென்மத்தில் குரு இருந்தால் உடனொரு கோள் வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். 2 குரு இருந்தால் சுபத்தன்மை என்கிறோம், ஆனால் ராசிக்கு 12 ஏதாவது ஒரு கோள் இருந்தால் 2 உள்ள குரு நற்பலன்களை தர முடிவதில்லை, ஆனால் சுபஸ்தானம்தான். இப்படி இந்த ஒரு கோள் இந்த இடத்து ஒரு இடத்திற்கு சென்றால் ஒரு இடத்துல கோள்கள் கூடாது என்ற ஒரு தனித்துவத்துடனும் நமது முன்னோர்கள் சுட்டிக்காட்டி சென்றிருக்கிறார்கள். 5 குரு இருந்தால் 4 எந்த ஒரு கோளும் கூடாது, 4 இருந்தால் 5 கோள் வேண்டும் என்கிறார்கள். 11 இடத்தில் குரு இருந்தால் 5 எந்த ஒரு கோளும் கூடாது, ஆனால் 12 குரு இருந்தால் 11 ஏதாவது ஒரு கோள் இருந்தால் 12 உள்ள குரு நன்மையை செய்யும் என்றும் கூறியிருக்கிறார்கள். முழுமையான கணிதம். நாம் மேலோட்டமாக ஒரு சிறு புள்ளியை மட்டும் வைத்து கொண்டு கோள்களுடைய பெயர்ச்சி பலன்கள் பேசுவதோ அல்லது ராசி பலன்கள் பேசுவதோ ஒட்டுமொத்தமாக தவறு. உதாரணமாக உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த தசாபுத்திகள் நிகழ்கிறது, அந்த தசாநாதன் கோச்சாரத்தில் என்ன நிலையில் இருக்கின்றார், அதுதான் முக்கியத்துவம் வகிக்கும். உதாரணமாக சனி திசையில் உள்ளவர்களுக்கு குருவினுடைய கோச்சார பலன்கள் அப்படியும் அதிசிறப்பை பெற்றாலும் ஒரு 10% பலன்கள் எடுத்துக்கலாம். ஆனால் குரு திசை நடக்கிறவங்க சனி திசை நடக்கிறவங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய கோச்சார பலன்கள் தான் மிகப்பெரிய நிலையில் வேலை செய்யும். இப்போ குரு திசை நடக்குது, சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் வந்து கொஞ்சமாக தான் வேலை செய்யும், மொத்தமாகலாம் பேசக்கூடாது, தசாநாதனுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். இதில் கோச்சாரத்திலும் சரி ஜனன ஜாதகத்திலும் சரி 5 இடத்திலும் 9 இடத்திலும் குருவும் சுக்கிரனும் மட்டும்தான் சுபத்தன்மை பெறுகிறது, அத்தனை கோள்களும் அங்கு அசுபத்தன்மை தான் பெறுகிறது. ஆனால் ஜோதிட உலகம் என்ன கூறுகிறது, அடிப்படை விஷயத்தை கூட தவற விட்டு விடுகிறோம்.
ஐந்தாம் இடத்தில் கோள்கள் இருக்கிறது ஆஹா ஓஹோங்கிறோம், ஒன்பதாம் இடத்தில் ஆஹா ஓஹோங்கிறோம், இல்லவே இல்லை. ஏழு கோள்கள் ஆறாம் இடத்தில் தான் சுபத்தன்மை வருகிறது. கோச்சாரம் என்பது மிகப்பெரிய கணிதம். ஜென்மத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தால் உடன் ஒரு கோள் வேண்டும் என்கிறது பராசரம். இரண்டில் சனீஸ்வர பகவான் இருந்தால் உடன் ஒரு கோள் வேண்டும் என்கிறது பராசரம். நாம் மொத்தமாக மேலோட்டமாக பலன்களை கோள்களுடைய பலன்களை பேசும்போது தவறவிட்டு விடுகிறோம். ஏழரை சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாட்டமச்சனி, கண்டச்சனி போன்ற நிலைகளில் உள்ள ஜாதகர்களுக்கு சனீஸ்வர பகவான் அந்த ராசிக்கு பாவியாக அமைந்து, அதாவது மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு போன்ற இது போன்ற ராசிகள் சனீஸ்வரவான் ராசிக்கு பாவியாக அமைந்து, சனீஸ்வர பகவான் பிரதமை, திருதியை, துவாதசி போன்ற சனீஸ்வர பகவான் சூன்யமடைய திதி, சூன்யமடையக்கூடிய திதிகளில் பிறந்தால் அந்த ஜாதகர்கள் அந்த திசை, அந்த காலகட்டத்தில் ஏழரை சனி காலத்தில் உச்சநிலையை தொழுவதை யாராலும் தடுக்க முடிவதில்லை. எந்த ஒரு கோளும் தனித்து இயங்காத பஞ்சங்களுடைய துணை இல்லாமல் உலகம் எப்படி பஞ்சபூதங்களை மையமாக வைத்து இயங்குகிறதோ, ஒரு பூதம் இல்லாவிட்டால் அந்த உலகம் தம்பித்து விடுகிறது. அதுபோல கோச்சாரம் என்றாலும் சரி, ஜனனஜாதகம் என்றாலும் சரி, பஞ்ச அங்கங்களே பலன்களில், கோச்சார பலன்களில் ராசி பலன்கள் என்றாலும் சரி, கோள்களுடைய பேச்சு பலன்கள் என்றாலும் சரி, இறுதி வடிவம் தருவதற்கு பஞ்ச அங்கங்கள் அதிமுக்கியத்துவம் பெறுகிறது. இது ஒரு மைதானம், ராசி கட்டம் என்பது ஒரு மைதானம்தான். இதற்குள் விளையாடக்கூடிய ஒன்பது பேரும் அந்த ஜாதகருடைய கர்மாவுக்கு தக்கபடி அவர்கள் விளையாடுகிறார்கள். ஒரு மைதானத்தில் எல்லாரும் ஒரு பந்தை உதச்சிட்டு போனால் அது ஃபுட்பாலுங்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேர் மட்டும் இறங்கி ஒருத்தர் வீசுகிற பந்தை மாற்றி மாற்றி அடித்தா அதை கிரிக்கெட்டுங்கிறாங்க. மோசமை பாருங்க. மைதானம் ஒன்று, விளையாடக்கூடிய விளையாட்டினுடைய தன்மை வேறு. ராசி பலன்கள், கோச்சார கோள்களுடைய பெயர்ச்சி பலன்கள் என்பதெல்லாம் அடிப்படையை மேலோட்டமாக பேசுவது முற்றிலும் தவறு. அதுதான் ஜென்மத்தில் குரு இருந்தால் அசுபஸ்தானம், ஆனால் உடன் ஒரு கோள் இணைந்தால் குரு நன்மையை செய்யும். அப்போ இப்போ மேச ராசியில் இருப்பவர்களுக்கு மேசத்துக்கு குரு போறாரு, ஜென்ம குரு தப்பு, ஆனால் உடன் ராகு இருப்பதால் மிகப்பெரிய நன்மையை செய்யும். இப்படி 12 நிலைகளுக்கும் லக்னம் என்றால், ஜனனஜாதகம் என்றாலும் சரி, கோச்சாரம் என்றாலும் சரி, ராசி பலன்கள் என்றாலும் சரி, பெயர்ச்சி பலன்கள் என்றாலும் சரி, பராசரத்தில் இந்த இடங்கள் உதாரணமாக சூரிய பகவானுக்கு 3, 6, 10, 11 தான் சுபஸ்தானம், மற்றதெல்லாம் அசுபஸ்தானம் தான். சந்திரனுக்கு 1, 3, 6, 7, 10, 11 தான் சுபஸ்தானம், மற்றதெல்லாம் அசுபஸ்தானம் தான். இப்படி 9 கோள்களுக்கும் இது சுபஸ்தானம், நன்மையை செய்யக்கூடிய இடம், இது அசுபஸ்தானம், தன்னுடைய வேலையை வேற மாதிரி செய்யும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதை அப்படியே செய்தா இல்லையாங்கிறத ஒரு இடத்தில் இருக்க, மற்றொரு இடத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான் இறுதி வடிவம் தருகிறது. ஆகவே கோச்சாரம் என்பது, பயிற்சி பலன்கள் என்பது, ராசி பலன்கள் என்பது மேலோட்டமாக பேசுவதல்ல. இத்தனை விஷயங்களை நினைத்து பேசுவது தான் ராசி பலன்கள். இத்தனை விஷயங்களையும் பார்த்து பேசுவது தான் கோள்களுடைய பயிற்சி பலன்கள். சாதாரண ஒரு இருசக்கர வாகனம் பழுதென்றாலோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலோ அந்த மெக்கானிக் பல விதங்களில் செக் பண்ணி பார்த்துட்டு தான் என்னென்னு சொல்கிறாரு. ஆனால் பயிற்சி பலன்கள், ராசி பலன்கள் என்பது ஒன்றும் இல்லாமல் ஒரு கோளை மட்டும் மையமாக வச்சுட்டு பேசுறது 100% ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதை, அதே குரு பயிற்சி பலன்களை இப்படித்தான், இது 100% வேலை செய்யுங்கிறக்கு ஜோதிடத்தில் கணிதங்கள் இருக்கிறது, அடிப்படையிலே இருக்கிறது. மொத்தமாக பேசுவது நம் வீட்டு குழந்தைகள் கூட பேசிவிடுவார்கள் என்று கூறி அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் சந்திக்கலாம் என்று அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.